கதை பெண்ணின் கதை ஒரு பெண்ணின் கதை என்னம்மா என்ன தூங்க போ சொல்லிட்டு நீங்க என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணுல தம்பி ரத்னா வந்ததுல இருந்து ஹால்ல தான் படுத்துக்கறா நீ யாது கொஞ்சம் சொல்ல கூடாதா நான் என்னம்மா சொல்றது இதுல என்னப்பா தப்பு இருக்கு குத்தமுள்ள உன் மனசு கொஞ்சம் ஒதுங்க தான் செய்யும் நாம தான் ஆறுதலா நடந்துக்கணும் நீங்க சொல்றது ஒரு விதத்துல தான் சரி நான் ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைகளை அவ மேல பரிதாபப்பட்டு தான் சொல்றேன்னு அவ தப்பா நினைச்சிட கூடாதுல அப்படி ஒரு நினைப்பு அவளுக்கு வந்துருச்சுனா இந்த வீட்டோட நிம்மதியே போய்டும் அதனால தான் அவளை எந்த விதத்திலையும் கண்டிக்கவோ வற்புறுத்தவோ வேண்டாம்னு சொல்றேன் கொஞ்ச நாள் ஆச்சுனா எல்லாம் சரியாயிடும்ங்கற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்குமா என்னவோ சொல்ற நீங்க கவலைப்படாம படுத்துங்கமா எல்லாம் சரியாயிடும் சரிப்பா நோ ப்ராப்ளம் வேதா எதையாவது இப்படி சொல்லிகிட்டே இருக்கா அன்னைக்கு நீ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஹார்ட் வால்வில் ஏதோ ப்ராப்ளம் சம் மர்மர்னு சொன்னேன் அன்னிலேருந்து என்ன அந்த பெட்ரூம்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுட்டாமா என்னது இது ஏதாவது இப்படி படுத்துறியடின்னு கொஞ்சம் வாய் வாய திறந்தா போச்சு நாலு மாத்திரை எடுத்து போட்டுடுறா சார் நீங்களும் உங்கள் ஹெல்த் பற்றி ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருக்கீங்க வேலை விலைக்கு மாத்திரை சாப்பிடணும் டாக்டரோட அட்வைஸை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் கம்ப்ளீட் பெட்ரெஸ்டில் இருக்கணும் எதுக்கு இப்படி சும்மா அழிஞ்சிட்ருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தில் தான் மனம் என்னால் இவரை கட்டுப்படுத்தவே முடியல ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு பெரியவா சொல்லுவா அந்த மாதிரி இவரால் ஆஃபீஸ் போகாமல் சும்மா இருக்க முடியறதில்ல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது வரேம்மா நீங்கள் ஏன் சார் இன்னும் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் அழிஞ்சிட்ருக்கீங்க பேசாமல் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் நிம்மதியாக உட்கார வேண்டியதானே வேலை செஞ்சவங்களுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டு நான் தான் லைஃப் லாங்காக வேலையே செஞ்சது இல்லையா சார் நான் சீரியஸாக பேசுகிறேன் நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க சார் அமெரிக்காலேருந்து சந்தியாவையும் அவன் புருஷனையும் மெட்ராஸ்க்கு வர வச்சு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க தலையில் கட்டி நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே மொத்தம் நான் ஒரு கையால் ஆகாதவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் இப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு சொல்கிறேன் சார் நான் அப்படிலாம் சொல்லலை சார் எனக்கு மட்டும் ஆசை இல்லையாம்மா மாப்பிள்ளேட்டில் வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஜாலியாக உட்காரலான்னு நான் பொறுப்பு கொடுக்க தயாராக இருக்கேன் அவன் எடுத்துக்க தயாராக இல்லையே கேட்டு பார்த்துட்டேன் அமெரிக்காவை விட்டு வரத்துக்கு அவளுக்கு விருப்பப்படல என்ன பண்ணுறது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் சரி உன் வேலையெல்லாம் எப்படி போயின்னு இருக்க நான் ஹாஸ்பிட்டல் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார் சரி அந்த பெரியசாமி தகராறு பண்ணுறானா ஆமாம் நான் செய்யாத தப்புக்கு 10 நாள் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாரு பார்த்தேன் ஒத்து வரல நின்னுட்டேன் உனக்கேம்மா எதுவும் கவலைப்படாதம்மா உனக்கு பக்கபலமாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது உனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு உன்னுடைய சேவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கட்டும்மா நீ இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு வலுவான முதுகெலும்பாக இருக்க போகிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா வாயத்தரங்கோ என்ன கிருஷ்ண பரமாத்மாவா வாய திறந்து நீ பாத்தியா வாய திறங்க ஒரு கேப் கிடைச்சா போறோம் டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டுறது சார் கொஞ்சம் மாத்திரை சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க
வாட்டர் வாட்டர் குடிடா தண்ணி குடி வாடாமா இப்படி வேர்த்து வலியிருது பாரு மனம் நீங்க வந்து உட்கார்ந்துக்கணும் ஒரு ஃபேன் போட்டுக்கணும் தோணல அவருக்கு பவர் கட்ல எப்படி ஃபேன் போட்டுக்கிறது வரம்மா என்ன தம்பி ஆபீஸ் பரப்பிட்டியா கொஞ்சம் இரு ரத்னா தம்பிக்கு சாப்பாடு கட்டிட்டியாமா எடுத்துட்டு வா தோ வரதே குடுமா எப்பதான் சரியா போறளோ சீக்கிரம் சரி பண்ணுங்கமா வரேன் ரத்னா அத்தை என்னமா இன்னைக்கு நான் சமைக்கிறேனே இருக்கட்டுமா பரவாயில்லை பொண்ணாங்க நீ கீரை ரத்னா கீரை கறி வந்திருக்கா போய் ஒரு கட்டு முளைக்கீரை வாங்கிட்டு வந்து ஆஞ்சு கொடுத்துருமா சரிங்க அத்தை முளைக்கீரை பொண்ணாங்க நீ கீரை 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 கறமா ரெண்டு கட்டு அரை கீரை கொடுங்க இனி போனியா ஆகல ஒரு நல்ல கையா பார்த்து போனி பண்ணிட்டு அப்பால வாற என்ன கீரை 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 யாரும் தப்பா நடத்தல உன் மனசுக்கு தான் அப்படி தோணுது சரி அப்படியே இருந்தா கூட என்ன நானோ உன் புருஷனோ உன்ன அப்படி நடத்தலையே நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பா நடந்துக்க எதுவுமே உன் மனசுக்கு தப்பா தோணாது இல்ல அத்த என்ன சொன்னாலும் காதல இல்ல அத்த நான் உன்ன சொன்னா செய்வியா நீ மறுபடியும் ஆபீஸ்க்கு போயே ஆபீஸ்கா அது இதை விட நரகம் எல்லார் முகத்திலயும் எப்படி அத்த முழிப்பே ஏ ரத்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு வாயே அண்ணே அண்ணி அக்கா இவங்க எல்லாம் பார்த்தா மாதிரியும் இருக்கும் உன் மனசுக்கும் ஆறுதலாவும் இருக்கும் என்னால முடியாத அத்த ஊனாத மனுஷங்க முகத்துல முழிக்கவே அசிங்கமா இருக்கு கூனி குறுகி போற இந்த வீட்டுக்கு போய் உங்க முகத்துல எப்படி முழிப்பே அது நினைச்சாலே பயமா இருக்கு கூச்சமாவும் இருக்கு கவலைப்படாதம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் நல்லபடியா ஆயிடும் சமைக்கிறேன்னு சொன்னேல்ல போ போய் சமையல் வேலைய கவனி அழுவாதம்மா போ நீ எல்லாம் திருந்திர ஜென்மமே கிடையாது உனக்கு எத்தனை முறை சொல்றது எப்ப கேட்டாலும் என் புருஷன் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றேன் இப்படி வருஷத்துக்கு உன்னை பெத்துக்கிட்டே போனா உன் உடம்பு என்ன ஆவறது டாக்டர்மா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என் வீட்டுக்கார்ட்ட அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஆபரேஷன் பண்ண உடம்பு கெட்டுடுமா இப்ப மட்டும் உன் உடம்பு கெட்டு போகாதாமா அடுத்த முறை வரும்போது உன் புருஷனை கூட்டிட்டு வா நான் பேசிக்கிறேன் சரிங்கம்மா என்ன டாக்டர் இந்தா இந்த மருந்தையும் ஊசியும் வாங்கிட்டு வா இத பாரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் வெளியில உட்காரு வந்த உடனே கூப்பிடுறேன் வாங்க வாங்க என்ன உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாளா உட்காருங்க ஏன் சார் அவதான் பைத்தியக்காரத்தனமா இந்த குழந்தை வேண்டாம் கலைச்சிடும்னு சொல்றான்னா நீங்களும் அவ பேச்சை கேட்டு வந்திருக்கீங்களே தப்பா நினைச்சுக்காதீங்க அவ ஃபேமிலியில இருக்கிற அக்கறையினால தான் நான் இந்த மாதிரி பேசுறேன் அவரை கூட்டிட்டு வர சொன்னீங்க கூட்டிட்டு வந்துட்டேன் இப்பவாவது ஏற்பாடு பண்ணுவீங்களா கூட்டிட்டு வந்தா மட்டும் போதுமா
அது அவர் வாயாலயே சொல்லட்டுமே. ஏங்க பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. டாக்டர் அவ தான் அந்த கோந்த வேண்டாங்கறல அவ இஷ்ட பிரகாரமே செஞ்சிருங்க. என்னமோ உங்க ரெண்டு பேரும் என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ என்னமோ சொல்லுங்கன்னு சொல்றா, நீங்க என்னமோ பட்டும் படாமலே பேசுறீங்க. இதல யார் பேச்ச எப்படி எடுத்துக்கறதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. என்ன டாக்டர் குழப்பறீங்க? அவரை கூட்டிட்டு வச்சறீங்க, கூட்டிட்டு வந்துட்டேன் சொல்ல சொன்னீங்க, அவரு சொல்லிட்டார்ல, இன்ன என்ன அப்செக்ஷன் உங்களுக்கு? இத பாரு, இது ஒண்ணு அவரா சொல்ற மாதிரி இல்ல, நீ அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவரா சொல்லணும் அவ்வளவுதானே? இத பாருங்க, இப்ப நீங்க சொல்லல அப்படியே வெளியில போய் ஓடிட்டு இருக்க பஸ் முன்னாடி போய் விழுந்துடுவேன் சொல்லுங்க. சரி சரி டாக்டர், இது எனக்கு முழு சம்மதம். சம்மதம்னு சொல்லிட்டீங்க சார், ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த குழந்தை ஏன் வேண்டாங்கற காரணம் எனக்கு நிச்சயமா தெரிஞ்சே ஆகணும். இல்ல ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு டாக்டர் தானே, ஏன் நீங்க என் பர்சனல்ல தலையிடுறீங்கன்னு கேக்குறீங்களா? ஐ அம் சாரி, இனிமே நான் தலை இல்ல. ஏன் டாக்டர் இப்படி இம்ச பண்றீங்க? எங்க ஃபேமிலி டாக்டர்னு சொல்லி உங்ககிட்ட வந்ததே பெரிய தப்பா போச்சு. கரெக்ட். இப்போ சொன்ன பாரு என் ஃபேமிலி டாக்டர்னு, அதுதான் என்ன தடுக்குது? ஏன் டாக்டர் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, அதான் ஏன்னு கேக்குறேன். அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு. போதுமா, காரணத்தை சொல்லிட்டல, இப்போது பண்ண முடியுமா உங்களால? இதுதான் முடிவு டாக்டர். ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்கிறப்போ அவங்களுக்கு போட்டியா வாடுறதுக்கு நான் விரும்பல. ஏன் மூலமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக வேண்டாம். தயவு செஞ்சு இந்த பாவசுமை இறக்கி விடுங்க. இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க டாக்டர். சரி, நான் உன்னை ஒண்ணு கேட்கிறேன், கோச்சுக்க மாட்டியே சொல்லுங்க டாக்டர். இதையெல்லாம் நீ முதலேயே தெரிஞ்சுக்கிட்டு பழகி இருக்கணும், தவறிட்ட, தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒன்றும் ஆகலை. அவருடைய மனைவி சந்திச்சு எல்லாம் உண்மைகளையும் சொல்லி சட்டப்பூர்வமாக எழுதி வாங்கிடலாம். என்னென்ன? நீ இந்த குழந்தையை பெற்றுக்கிறதுலையோ இல்லை இவரோடு வாழறதுலையோ எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு அந்த பொண்ணுக்கிட்ட எழுதி வாங்கிடலாம். என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களை தவிர எனக்கு வேற டாக்டர் இல்லாமல் இல்லை. ஆனால் எங்க அப்பாவோட கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கும், அதனாலதான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரி, ரெண்டு நாள் கழிச்சு பெரிய பொண்ணு பாரதி ஸ்கூல்ல வர சொல்லிருந்தாங்களாம், அதுக்காக போயிருக்கா. பசங்களை பெத்து வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த படிக்க வைக்கிறது இருக்கு பாருங்க, பெரிய தலைவலி. சுந்தர் தம்பி, என்னதான் படிக்க வச்சாலும் யூனிஃபார்மை வாங்கி கொடுத்து நோட் புக்ஸை வாங்கி கொடுத்து ஃபீஸை கட்டி எல்லாம் பண்ணால் கூட டியூஷன் வைக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க ஸ்கூலில். நேற்று கொடுத்த கவர் எங்கேன்னு அம்மா கிட்ட கேட்டிங்களே, அப்போவே வந்துட்டேன் தம்பி. அம்மா மத்தியானம் சாப்பிட நான் வரமாட்டேன், நீங்களும் கொடுத்து அனுப்ப வேண்டாம். சரி சரி, நீ கிளம்பு. தம்பி வரதன் ரத்னாவை பற்றி ஃபோன் பண்ணியிருந்தானே, அதை பற்றி பேச தான் வந்தேன். அவள் வந்ததுலேருந்து அவள் செஞ்ச தப்பை நினச்சி நினச்சி அவள் அழுதுட்டுருக்கா. அவள் மனசே அவளை சாகடிக்குது. அவள் யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா, சகஜமாக பழக மாட்டேங்கிறா. எப்படி சகஜமாக பழகுவா? எப்படி முகம் கொடுத்து பேசுவா? அவனை பெரிய உலக சாதனையாக பண்ணிட்டு வந்திருக்கா, தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாட தூக்கி போட்டு மிதிக்காம சும்மாருமா? குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சு வந்து நிற்கிறா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது குற்றம் இல்லமா,
அது மிகப்பெரிய பாவம். நீங்களே இப்படி சொன்னீங்க. பாருங்க. டேய் சும்மா இருடா. அவங்க தான் என்னமோ சொல்ல வராங்கல. எதுக்கு இப்படி குதிக்குற? சம்பந்தியம்மா. தம்பியோட உணர்வும் துடிப்பும் நியாயமானதுதான். ஆனா அண்ணனா இருந்து இந்த தம்பி பட்ட அவமானங்களை விட புருஷனா இருந்து ஏன் பையன் பட்ட அவமானங்கள் அத நினைக்கும் போது ஏன் மகன் பட்ட அவமானம் தான் பெருசா படும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு தினம் தினம் நாங்க தலை குனிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு வேதனைகளையும் சுமந்துட்டு இருக்கிற நாங்களே ரத்னா திரும்பி வந்தப்போ அவளை வெளியில போகணும்னு எங்களால சொல்ல முடியல. அந்த மனசு எங்களுக்கு இல்ல. அடைக்கலோன்னு வீடு தேடி வந்தவள ஆயிரம் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பெருத்து ஒதுக்குற அளவுக்கு அவ்வளவு வைராக்கியமான மனசு எங்களுக்கு இல்லம்மா. அதனாலதான் அவளை நாங்க ஏத்துக்கிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே அவ ஒழுங்கா நடந்துக்குவா, எந்த தப்பும் பண்ண மாட்டா. தப்பே செய்யாத நேர்மையானவனை விட ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை உணர்ந்து திருந்துறவன் வாழ்நாள் பூரா அந்த தப்பை மறுபடியும் செய்யவே மாட்டான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா பெத்தவங்க கூட பிறந்த அண்ணன் உங்களுக்கு இல்லையே. நான் இங்க வந்தது காரணமே ரத்னாவுக்காக தான். பெத்தவங்களும் அண்ணன் அண்ணி அக்கா நீங்களாம் மறுபடியும் அவள்கிட்ட பழகினா அவ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவ வந்ததுல இருந்து அவ செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு அவளுக்குள்ளேயே அழுது கரைஞ்சிட்டு இருக்கா. புருஷனும் அத்தையும் மட்டுமே நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த ஊரும் நம்ம உறவும் நம்மளை ஏத்துக்கலையேன்னு அவ ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீங்களாம் வந்து பழகினீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான் வந்தேன். சுந்தரம் கொஞ்சம் உக்கார் உக்காருப்பா. கோவப்படாம நல்லா யோசிச்சு நான் சொல்றத கேளு. இதே ரத்னா அவங்க வீட்டுக்கு போகாத நம்ம வீட்டுக்கு வந்து நின்றுந்தா என்னடா பண்ணிருப்போம் நம்ம? அடிச்சு வெளியில துரத்த முடியுமா இல்ல வாழை வெட்டி அந்த பொண்ணை வீட்டுல தான் வச்சுக்க முடியுமா? என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடு, நீ தானடா அவங்க காலில் போய் விழுந்து கெஞ்சனா? அதுக்கு இடம் கொடுக்காம அவங்க வந்து நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க. நம்ம கோவப்படுறிய கோவம் நாம ஆயிரம் தான் படிச்சிருந்தாலும் பண்பாடு உள்ள குடும்பத்திலேயே வந்திருந்தாலும் மாப்பிள்ளைக்கும் சம்பந்தி அம்மாக்கும் இருக்கிற பெருந்தன்மை நம்மளுக்கு இல்லையடா. அவங்களோட கேட்டாங்களே கவுன்சியா, அதை கேட்குறப்போ எனக்கு அப்படியே கன்னத்தில் பலார் பலார் அட வாங்குற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு அண்ணனாக இருந்து நான் பட்ட அவமானங்களை விட ஒரு புருஷனாக இருந்து பரதன் பட்ட அவமானங்கள் தான் அதிகமானது. பாதிக்கப்பட்டவங்களே அவளை மன்னிச்சு அவள் பண்ணதெல்லாம் மறந்து திருந்தி வாழ சந்தர்ப்பம் கொடுத்து ஏற்றுக்கிறப்போ நம்மளுக்கு என்னடா உரிமை இருக்கு அவளை கண்டிக்கிறதுக்கு? வாஸ்தவம் தாம்மா, அவளுக்காக இல்லைனாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம போயிட்டு தான் வரணும். ஆனா ஒண்ணு, நான் வர்றது அவருக்காக மட்டும்தான். ஏண்டா இன்னும் விரோதம் பாராட்டிட்டு இருக்க? ரெண்டு பேரும் ஒரு சாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்க தானே. அவங்க உன தங்கச்சி இல்லையா? என்னமா அப்படி கேட்டுட்டீங்க? அவ குழந்தையில மண் அள்ளி வாயில போட்டுக்கிட்டப்போ அதை தொடச்சு விட்டு தோல்ல போட்டு வளர்த்தோமானா இன்னைக்கு வேணா அவ கல்யாணம் மாதிரி பரிய பண்ண போயிருக்கலாம். ஆனா என் கண்ணுக்கு இன்னும் குழந்தையதாம தெரியுறா. அம்மா மடியில வளர்ந்து குழந்தை இப்படி ஒரு பாத்து பண்ணிட்டு வந்திருக்கம்மா, அதை தான் என்ன தாங்கிக்க முடியும். போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் மறந்துரு. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு மறிகிட்டு இருக்காத. நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவான், எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா. சரி போ, கவலைப்படாம ஆசை ஆஃபீஸ் போ.